வேரியேஷன்ஸ் கலைபுலியஸ் தானு தயாரிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் வெற்றி நடை போடுகிறது. What a beautiful day. நான் பாக்கும்போதுல எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுடோ அந்த அளவுக்கு அது என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பட் அவனே வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னை இப்படி ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்க, நான் ஏமாந்துட்டேன் ஹுசைன். இதே வேற நான் படுத்துட்டீங்க, மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க, மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் திரும்ப திரும்ப நீ ஆஃப் பண்ணி காட்டுறேன் சொல்லி நீ நீ பொறுத்து பேசிட்டு நான் காட்டுறேன். வந்து நிறைய ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, அதுக்கான ஒரு விஷயம் தான் இப்ப போன ஒரு இதுல வரப்பலையா, லைட்டா வந்தால வரலாம். சரி போடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு gift ஒன்னு வந்திருக்கு. என்னதுடா, ஏய் கொஞ்சம் காட்டு பா. என்னது bro, 5 ஸ்டாரா? இதே வேற நான் போட்டுட்டீங்க, மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. என்னது, நீ போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க. பயங்கரமான ஒரு கிஃப்ட், ஞாபகமா வச்சுக்கோங்க ஓகேங்களா. கண்டிப்பா உங்க பைக் உங்களை என்னடா அது மாதிரி சிரிச்சுல மாறிவிடு. நீங்க எனக்கு உண்மையிலேயே எதனா பண்ணணும் நினைச்சிருந்தீங்கன்னா அந்த திருடனா அந்த பைக்கை தேடி கண்டுபிடிச்சா என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அது சர்ப்ரைஸ். ஒரு பிக்சர் மாப்பிள்ளையும் பொண்ணும் 1000 கோடி அவ்வளவுதான் எங்களுக்கு. எங்க கல்யாண போட்டோ பெருசுப்பா, கிராண்டு, அவ்வளவுதான், தி பெஸ்ட் போட்டோ. சூப்பர். அந்த இடத்துல கண்டிப்பா நிறைய விஷயம் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்ப மிஸ் பண்ணது ஃபேமிலியை தாண்டி அது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஓகே நம்ம தான் முடிச்சுக்கணும் இந்த கல்யாணத்தை அப்படின்ற ஒரு வருத்தம் உள்ள இருந்திருக்கோம்ல, அது எப்படி, ஹவு டு யூ ஹேண்டில் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்? அஃப்கோர்ஸ் இருந்தது, பட் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருந்தாங்க. பட் இன்னும் 2-3 ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட நடந்துச்சு, அவங்க வீட்டில் எல்லாமே பெரியவங்கலாம் வந்திருந்தாங்க. பிகாஸ் அவங்க சைன்லாம் போடணும் அவங்க சைட்லேருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அவங்கலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே எங்களுக்கு பார்க்குற பார்வை எங்களுக்கு புரிஞ்சிச்சு. கிளம்பி வந்துட்டாங்க, ஒரு 50 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்துக்க போகிறாங்க, என்ன தைரியத்தில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பார்த்தாங்க. அது எங்களுக்குமே தெரிஞ்சுது. அந்த ஒரு பாயிண்ட்டில் யார் பார்த்துருந்தாலுமே அவங்க நம்ம தப்பு, அவங்க அப்படி தான் தோணிருக்கோம் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க அப்படின்றதுனால. பட் எங்களுக்கு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எடுத்த டெசிஷன் தப்பாக ஆயிடுச்சு. உசேன் மேம் அன்றைக்கி பெருசாக இப்படி பண்ணாங்களேப்பா
அதுக்கப்புறம் இப்படி யாரத்துக்கு இதுக்கு பேசாமல் அன்றைக்கே ஒழுங்காக இருந்திருக்கலாம், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட சொல்கிற மாதிரி எங்கள் லைஃப் வந்து அமையக்கூடாது, அமையும் அமையாதுன்றது நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். அது இன்றைக்கு வரைக்கும் நான் அதை பேச விடலை, இதுக்கப்புறமும் நான் பேச விட மாட்டேன். அன்லெஸ் அதர்வைஸ் மணிமேகலை டிசைட் பண்ணால் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நான் டிசைட் பண்ணது இப்படி தான் இருக்கும்னு, அது மாதிரி தான் எனக்கு வந்து போயிட்டுருக்கு. எனக்கு எல்லா நல்ல விஷயங்களுமே லைஃப்பில் நான் நிறைய யோசிப்பேன், நிறைய யோசிப்பேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கிட்ட எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக வரவே வராது. நான் சேனலில் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கூட எங்கள் வீட்டில் யாருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது. நீ எப்படி போவே அப்படின்ற மாதிரிலாம் ஃபோன்லாம் எடுத்து வச்சு என்ன பயமாக மிரட்டினேன். அது ஆப்வியஸ்லி அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அது ஒரு வருத்தம் இல்லை, என்ன திடீர்னு ஒரு ஃபீல்டில் போயிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு இருந்துச்சு. பட் எனக்கு அது வேணும் அப்படி நான் யோசித்தேன், பட் அது எனக்கு கிடச்சிச்சு. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு கிடச்சிது, பிகாஸ் வீட்டில் சப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டினதுனால. உசேனும் எனக்கு அப்படி தான், அந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சிது. எல்லா விஷயமும் எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அது எனக்கு கிடைக்கும். பட் எந்த ஒரு விஷயம் எனக்கு ஈஸியாக கிடைச்சாலுமே அது எனக்கே வந்து இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நம்பிக்கை வராது. எனக்கு எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுடோ அந்தளவுக்கு அது என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ எனக்கு எல்லாமே எனக்கு கஷ்டப்பட்டு தான் வரணும், பட் வந்து அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதில் விஷயம். அப்படி கஷ்டப்பட்டு வந்த ஒரு பீஸ் தான் இது. பட் அவனே வந்து ஒரு 5 வருஷம் கழித்து என்னை இப்படி ஏமாற்றுவான்னு நான் எதிர்ப்பாங்க, நான் ஏமாந்துட்டேன். உசைன் வச்சுக்கோ டைட்டில் ஹரிஷ், நல்லா இரு, சந்தோஷமா இரு. ஐயோ ஹரிஷ் சாப விட்டாங்க, சூப்பர். அடுத்த பிக்சர் தெரிகிறது கேக்குறாங்க. இது இதுக்கு 2 மாசம் மட்டும் தான் குக்கர் வெடிச்சு. யா ஃபெப்ல வெடிச்சது, கரெக்ட். பிப்ரவரியில குக்கர் வெடிச்சிச்சு, அப்புறம் மார்ச்ல லாக்டவுன் வந்துருச்சு. நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், வில்லேஜ் போனப்போ லாக்டவுன் வந்துருச்சு. மார்ச் ஏப்ரல் மே முடிச்சுட்டு ஜூன் வரும் நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஓகே இது போடலாமே, நம்ம ஒரு குக்கர் வெடிச்சு அன்றைக்கி கொஞ்சம் பக்கத்தில் அப்போ வரைக்கும் நாங்கள் பக்கத்தில் இருந்தோம், ஒரு 30 செகண்ட்ஸ் பிஃபோர் வரைக்கும் கரெக்டாக அந்த ரூம் விட்டு நாங்கள் வெளியே வரோம், குக்கர் வெடிச்சிருச்சு. நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ஃபன்னியாக சொல்லிட்டீங்க, பட் நீங்கள் ஒரு வேலை பக்கத்தில் நின்றுந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அடிச்சிருக்கும், அந்த மார்க் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த டேஞ்சர்லேருந்து நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு காட்ஸ் பிளெஸிங் அப்படின்னாங்க. அது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ அப்படின்னா சரி, ஒரு சேஃப்டி மெஷர் செக்யூர் அதெல்லாம் அடிப்பட்டவங்க தானே அதுக்கான அட்வைஸை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சேஃப்டி மெஷரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. எவ்வளோ சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கம்மா, அது படக்குன்னு வெடிச்சிடும். யூ டோன்ட் நோ தட், யூ நோ எவ்வளோ பெரிய சவுண்டு வந்து தெரியுமா, அது 4 பக்கத்துல இருந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டு போனாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து ஃபேனில் இடிச்சு ஃபேனுக்குள்ளே இருக்குது விசில், விசில் இருக்குது. 4 நாளாக அந்த சோறு ஒட்டிக்கிச்சு, நாங்கள் வலிச்சோம் உட்காந்து ஃபுல்லாக வீடு துடைச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வெரி டேஞ்சரஸ், ப்ளீஸ் டோன்ட் குக் இன், அப்படிப்பட்ட சாப்பாடு நமக்கு தேவையே கிடையாது. ஓகே யா, சமைக்கிறதே இல்லையா, வெரி குட் ரா, சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர், இவங்க அந்த ரெட் தான் வந்து மணிமேகலை, குட்டி மணிமேகலை பிரதர். சோ யார் யார் மணிமேகலை அப்படியே சொல்லுங்களே ப்ளீஸ். அப்பா அம்மா, இது வந்து இவங்க நடுவில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க அம்மாவோட அம்மா, அம்மா தான், அம்மாவோடைய அம்மாவோடைய தங்கச்சி. அது எங்கள் அம்மாவுக்கு உங்கள் பாட்டியோட தங்கச்சி. இது வந்து என் தம்பி குணா, அது வந்து மணிமேகலை. வெரி ஸ்வீட், அழகா க்யூட்டா இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் திரு திருன்னு ஒன்று திருத்த பாப்பா மாதிரி முடிச்சுட்டு இருக்கேன். அப்போ யோசிக்கிறோம் நம்ம வளர்ந்துட்டா யூடியூப்லாம் ஆரம்பிக்கணும் இல்லையா, அப்போவே வந்து கேமரா தேடிப்பா, ஐயோ கண்டென்ட் போச்சே வீடியோ எடுக்க முடியலையே, நம்ம சேனல் அப்லோட் பண்ண முடியல நம்பருங்க, அதை யோசிச்சுட்டு கேமரா மேலே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் இப்போ யோசிக்கிறீங்கல்ல. பட் பிக்சர்ல இது இது மாதிரி இருக்கணுங்க. இப்போல்லாம் ஃபோன் இருக்கு, டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு போயிடறோம். இதெல்லாம் பாருங்க, இப்போ டக்குன்னு இந்த ஃபோட்டோ வந்து என் கையில் எடுத்து வச்சு பார்க்கணும் கிடைக்காது, ஃபோனில் தான் இருக்குது. ஓகேவா, ஆனால் அந்த நெகட்டிவ்லாம் வச்சுருப்பாங்க என் வீட்டில், எல்லா ஃபோட்டோஸுமே நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் மட்டும் ஒரு 4-5 பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஃபோட்டோஸ், ஊட்டி போனப்போ கொடைக்கானல் நல்லா ஊர் சுற்றுவோம் எங்கள் ஃபேமிலியில். ஆனால் அது அது எந்த விஷயமே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் என்னையும் என் தம்பியுமே. ஸோ எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, நைஸ் பிக்சர் பிடிச்சிருக்கீங்க அதை, வெரி குட், தேங்க்யூ. இது ஆஹா, இது வந்து காதல் மன்னன் அந்த அந்த கண்ண அஜித் கெட்டப்பது, அதுவும் மணிமேகலை இல்லை. இது பிக்சர் தாண்டி வந்து ஐ திங்க் இது எனக்குமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இருக்கும். ஸோ டெல் அபவுட் யுவர் அப்பா சொல்லுங்க. ஆஹா இல்லை, நோ நான் பிகாஸ் நான் நிறைய அழுதுட்டேன், அதனால டக்குனு அழுக வராது தான். இது வந்து அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸு, எனக்கும் சரி தம்பிக்கும் சரி. இது எப்படின்னா நாங்கள் எப்படி ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த டைமில் எங்கள் அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் தான், அவங்களும் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இது வருது, ஓகே திடீர்னு எதுவுமே இல்லாமல் அப்படி ரோட்டில் விட்டால் கூட என்னால் வந்து டக்குன்னு முடியுது அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டிஸ் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் ஓகே எதுவுமே இல்லைன்னு ஜீரோவில் விட்டால் கூட நம்ம பொண்ணு இல்லை, அதனால தான் நான் வந்திருக்கா அப்படின்னு அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஓரளவுக்கு நான் நிறைவேற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் பெஸ்ட்டாக நான் கொண்டு போவேன் டெஃபினெட்லி. இது வந்து ஊட்டியில் எடுத்தது.
ஊட்டியில் எடுத்து. பட் இல்லை இப்போ இவ்வளோ நடந்து ஓகே இப்போது ஸ்லோலி யூ கெட்டிங் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம். பட் அப்பாவோடு இருக்கிற பாண்டிங் வந்து பெண்களுக்கு எப்பவுமே பெண்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். நிறைய விஷயம் நம்ம மறக்கவே முடியாது. ஸோ அப்பா கிட்ட மறக்க முடியாத ஒரு தருணம்னா என்ன சொல்வீங்க? அப்பாவோட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. யூ ஷுட் பி மிஸ்ஸிங் ஆல் தட் இல்லை மணிமேகலை? அஃப்கோர்ஸ் மறக்க முடியாத விஷயம் எல்லாமே தான். ஏன்னா பிகாஸ் என் கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்றதுனால. ஏன்னா நான் என் வீட்டில் நான் ஒரு இப்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா கார் இருக்கும். அது அத்தனை பேர் நான் டிசைட் பண்ணது தான். என் தம்பி ஒன்று சொல்லுவான், எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, வளர்ந்து கேட்க மாட்டாங்க. மேகலா தான் என் வீட்டில் என்ன மேகலான்னு கூப்பிடுவாங்க. அம்மா அப்பா என்ன கூப்பிட்றது மேகலா தான். மற்ற எல்லாருமே என்ன மணி மணின்னு கூப்பிடுவாங்க. சில பேர் என்ன மணி மேகலின்னு கூப்பிட்றாங்க ஃபுல் நேம் சொல்லி. எங்கள் வீட்டில் என்ன கூப்பிட்றது மேகலா. மேகலா சொல்லிட்டா ஸோ இந்த கார் தான், மேகலா சொல்லிட்டா ஸோ இந்த இடம் தான், மேகலா சொல்லிட்டா ஸோ அந்த ஊருக்கு தான் நம்ம ட்ரிப் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகுமா. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ. பட் ஓகே அதெல்லாம் சரியாடுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு அது ஒரு நாள். பட் அப்பா ஒரு வேளை இருந்தால் என்ன சொல்லுவீங்க அப்பா கிட்ட? இப்போ யுவர் வெரி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக படி எடுத்து வந்துட்டு இருக்கீங்க. ஐ ரெஸ்பெக்ட் தட். நெக்ஸ்ட் பிக்சர் என்ன பிக்கு தெரியுமா? ராஜா அக்கா பார்க்கல, சூப்பர் சிங்கர் ராஜா தி ராஜா அந்த பாட்டு படம் குக்கு கூஜா அதுதானே சொல்லி. நீ என்கிட்ட இப்போ ஒரு விஷயத்த மறைச்சதுக்கு நீ என்கிட்ட கெஞ்சணும். பட் நீ என்ன மறுபடியும் கலாச்சிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் ஒரே அடி தானே நினைச்சு. உனக்கு நான் என்டர்டெயின்மெண்ட் ஃபன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து பிளஸ் டூ படிக்கும்போது, சாரி பிளஸ் ஒன் படிக்கும்போது அந்த பேட்ச் நான் குத்திருக்கேன் தெரியுமா? தெரியுதா? ஒயிட் கலர்லிங்க, தட் இஸ் எஸ்பிஎல் பேட்ச். ஸோ அந்த ஸ்கூலில் என்னென்னா 10th 12th தானே எஸ்பிஎல் பேட்ச் கொடுப்பாங்க, ஸ்கூல் பீப்புள் லீடர் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர். பட் அங்கே வந்து என்னன்னா 9th 11th தான் கொடுப்பாங்க அந்த ஸ்கூலில். ஏன்னா 10th 12th வந்து பப்ளிக் எக்ஸாம், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இது பண்ணுவாங்க. நான் வந்து சின்ன வயசு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வயசு ஒரு ஸ்கூலில் படித்தேன், திருப்பூரில் வந்து படித்தோம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அங்கே என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்கூல் லீடராக இருக்கிற பிள்ளைக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, ஏதோ நோண்டி விட்டுருக்கேன் போல இருக்கு. யாராவது பேசினா அந்த போர்டில் நேம் எழுதி வச்சுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிஸ்ஸு வெளில போனோடனே முதல்ல இப்படியே உட்காந்து முதல்ல போய் மணிமேகலை எழுதி வச்சுருவா, ஏதோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்ட போல இருக்கு. ஸோ அப்போருந்து எனக்கு ஒரு வெறி, இந்த கிளாஸ் லீடர்னா ரொம்ப திமிர் பண்ணுவாங்க போல இருக்கு, நம்மளும் ஒரு நாள் கிளாஸ் லீடர் ஆகணும். பட் அதுக்கு நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கல தான் போடுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டோம்னா கிளாஸ் லீடராக நம்ம ஒன்றும் கிளிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் இந்த டைமில் வந்து நான் நல்லா படிக்க ஆரம்பித்த ஒரு டைம், நல்ல மார்க்குமே நான் எடுத்திருக்கேன் 10th 2 எல்லாத்துலேயுமே. ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்கூலில் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு போய் ஒரு 1.5 இயர்ஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணேன். அங்கே என்னென்னா எல்லாமே அந்த ஒரு குட்டி பிளேஸ் மாதிரி இருக்கும். அந்த 1-2 இயர்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்கூலில் நான் படித்தேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிரும், ரொம்ப அப்பாவி குழந்தை மாதிரி. அதனாலே என்ன பண்ணால் ஓட் பேஸிஸில் அது போவாங்க, எல்லா கிளாஸும் எனக்கு ஜாஸ்தி ஓட் போட்டு அப்படி வந்து நான் எஸ்பிஎல் ஃப்ளூக்கில் எஸ்பிஎல் ஆகிட்டேன் ஆக்சுவலி. ஸோ எஸ்பிஎல்லாம் பாட்டு பாடணும், ப்ரேயர் எல்லாம் அவங்களாம் கண்டிஷன் அப்படின்றதுனால அந்த பாட்டெலாம் நான் கற்றுருக்கேன். 1.5 வருஷம் பாட்டு கற்றுருக்கேன். முடியாது இந்த கேள்வியை, நீ கேள்வி கேட்பன்றதுனால நான் ஃபஸ்ட் டைம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே பாடுன்னு சொல்லுவேன். நீ இல்லை சூப்பர் சிங்கரில் ரோஃபா அக்கா பார்த்தானா கண்டிப்பாக எனக்கு ஆக்சுவலி அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. எனக்கு டான்ஸ் தான், டான்ஸ் யாராவது நல்லா ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எனிமையாக இருந்தால் கூட திடீர்னு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடலாம். அந்த மாதிரி எனக்கு டான்ஸ் பைத்தியம் எனக்கு. அதான் நான் வீட்டில் போய் டான்ஸ் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டதுக்கு டான்ஸ்லாம் ஒரு பிள்ளை கற்றுட்டு என்ன பண்ண போகிறேன் நான் சென்ஸ் போய் பாட்டு கற்றுக்கோன்னு பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அதெல்லாம் அந்த 1.5 வருஷம் ரெண்டு லைன் பாடுங்களேன் ப்ளீஸ். அது கொஞ்சம் கஷ்டம்டா. யா நான் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்து இப்போ திடீர்னு ஆசை வந்திருக்கு, நான் ஒரு சாங்லாம் கற்றுக்கணும், கான்சர்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. கூடி சீக்கிரம் நான் கான்சர்ட் பண்ணுறேன் பாட்டு கற்றுக்கிட்டு. நீங்கள் வரணும் மணிமேகலை சிங்கிங் கான்சர்ட் இன் சென்னை. ஓகே அங்கே பற்றி பின்னாடி அவங்கள பற்றி அந்த சைடு புருஷர் சொல்லுங்க. எஸ் இது வந்து இது என்னோட ஃபேவரட் பிக் பா. இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிக் இது. இவங்களுக்குள்ள எப்படி பாண்டிங்? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிற அளவுக்கு இவங்க செம்ம பாண்டிங் ஆகிட்டாங்க. மேரேஜ் ஆன புதுசெல்லாம் வந்து ரொம்பலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் செட்டெல்லாம் ஒன்றும் ஆகாது. மேரேஜ் வந்து பேசவே இல்லை. நாங்கள் பேச இவன் வந்து ஓகே அப்படின்னு எங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு நாங்கள் எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிக். அது இந்த ஒரு 4-5 பிக் எடுத்திருப்போம், அதில் 1 of the pic இதுதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே சாப்பிட்டீங்க, ஆ சாப்பிட்டேன், ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் ஒன்று சாப்பிட்டேன், ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டும் மாறி மாறி இஷ்டத்துக்கு கலாய்க்குதுங்க, அதை பண்ணுதுங்க, இதை பண்ணுதுங்க. இதெல்லாம் அக்காவை வச்சுருக்கிறதுக்கு நீ பேசாமல் இருக்கலாம், இவளை கட்டி நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு நான் அக்காவை வச்சுருக்கேன் அது எவ்வளோ பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு ஃபன்னியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2.5 இயர்ஸ் அது மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் குட் சரி, நம்மளோட தாட் நம்மளோட விஷயங்கள் கரெக்டாக இருக்குது, ஜெனியாக இருக்கா, நம்மளை நம்மக்கிட்ட எல்லாமே வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை நான் வந்து என்னோட சைடில் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். இது தப்பான டெசிஷன் நினச்சவங்க நம்மகிட்ட ஓகே கரெக்ட் டெசிஷன் நம்ம சொல்கிற அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்றது நல்ல விஷயம் தானே. ஸோ என்ன நானே இப்படி அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். குணாவோட இருக்கும்போது செம்ம பாடி பில்ட் ஆகும், பயங்கரமாக பண்ணுவாங்க. ஜிம் பாடி, செம்ம ஜிம் பாடி,
செம்ம ஜிம் பாடி. ப்ளஸ் டூ படிக்கும் போதுல இருந்தே செவன் ஆர்ஸ் எயிட் ஹவர்ஸ் எல்லாம் ஜிம்ல இருப்பான். ஆமா, சிக்ஸ் எயிட் பேக்ஸ் எல்லாம் இருக்கும். பின்னாடி எல்லாம் பின்னாடி எங்கெங்கயோ எக்ஸ்ட்ரா மசில் எல்லாம் இருக்கும். இது வரைக்கும் பாக்குறதுக்கு நல்லா பழம் மாதிரி இருக்காங்கல்ல. ஷீ இஸ் எ பாடி பில்டர். செம்மையா ஜிம் பண்ணுவான். பேசும் செம ஃபன்னா இருக்கும். முக்கியமா மணிமேகலை இருக்கும் போது நாங்க பேசும்போது செம ஃபன்னா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து மணிமேகலை கலாய்க்க, மணிமேகலை திருச்சி ஓட நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஐ திங்க் அத தான் அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தாங்க நினைக்கிறேன். சூப்பர். ஹாய் மணிமேகலை, ஹுசைன். ஏ அஸ்வின், அதெல்லாம் ஒண்ணே இல்லடா, அது ரெண்டுமே முக்கியம். ஏன் உனக்கு புரட்டி போட்டா கூட சமையல் வரவே மாட்டேங்குது. நம்ம தாவி நீ வா. வீ கிரியேஷன்ஸ் கலைப்புலியஸ் தானு தயாரிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் வெற்றி நடை போடுகிறது.